அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதோட ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப்லேயுமே பார்த்துருக்கவே முடியாது. இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இப்போ மட்டனை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம், அது கூட பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு நம்ம உப்பு எடுத்துக்கிட்டோம். உப்பு எடுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 7 விசிலுக்கு நம்ம வந்து போட போகிறோம். அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி, மட்டன் வந்து கொஞ்சம் லைட்டாக முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து தண்ணி, உப்பு, மசாலா எல்லாம் வந்து கறியோட மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் உப்பு, மசாலா, தண்ணி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கறி முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கிட்டால் போதும். தண்ணி வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 7 விசில் போட்டால் வெந்துடும். அடுப்பு, அடுப்பு எடுத்தாச்சு, பற்ற வச்சு குக்கரையும் நம்ம வந்து விசிலுக்கு போட்டுட்டோம். 7 விசில் வைங்க, அப்போ தான் நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பாத்திரம், 3 கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஒரு அளவு பாத்திரம் எடுத்திருக்கோம். அப்போ தான் அந்த பாத்திரத்துலேருந்து நம்ம வந்து தண்ணி அளவு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அளவு பாத்திரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசியை வந்து அளந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அரிசி எடுத்துக்கலாம். 3 கிலோ அரிசி இப்போ வந்து எடுத்தாச்சு. இதை கழனி பசைஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 1/4 மணி நேரம் நம்ம வந்து தனியாக ஊற வச்சு வச்சிடணும் அரிசியை. இப்போது மட்டன் வெந்துருச்சு குக்கரில் போட்டது. நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி 7 விசில் போட்டால் தான் மட்டன் நல்லா வேகும், வெந்து நல்லா கறி வந்து பஞ்சு போல் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாத்திரத்துலேருந்து கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். எடுத்து ஆற வச்சு வச்சுக்கிடலாம். தனியாக எல்லாமே வந்து மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிருச்சு, உப்பு பிடிச்சிருச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. மட்டனும் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு, இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, வெந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சுக்கிறங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கரில் மீதி இருக்கும்ல தண்ணி, நம்ம போட்ட தண்ணி கொஞ்சம் இருக்கும்ல, அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது நமக்கு தேவைப்படும். அதை ஆட் பண்ணால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மட்டனையும் எடுத்தாச்சு. இவ்வளோ தண்ணி நமக்கு அதில் இருக்குது அந்த மசாலாவோடு சேர்ந்து, அதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். மட்டன் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம், 3 கிலோ மட்டன். அதனால் நல்லா விசிலுக்கு போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு. மட்டன் எடுத்து வச்சாச்சு, அந்த மாதிரி அந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெமன் வந்து 1 லெமன் போதும். 3 லெமன் எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதோட சாறு மட்டும் போதும், தனியாக வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டியை வச்சாச்சு, பிரியாணி தாளிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, வெங்காயம் பல்லாரி எடுத்துக்கங்க, புதினா, மல்லி, ரம்ப இலை எடுத்துக்கங்க தேவையான அளவு, பச்சை மிளகாய். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 100 தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நெய் எடுத்துக்கங்க, நெய் 200 நெய் போட்டால் தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். நெய் ஊற்றியாச்சு.
நெய்யும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய் போட்டுக்கங்க. பட்டை தேவையான அளவுக்கு பட்டை போட்டுக்கங்க. அப்புறம் கிராம்பு ஒரு 7 போட்டுக்கங்க. பெருஞ்சீரகம் போட்டுக்கங்க. பெருஞ்சீரகம் போட்டுட்டு அப்புறமா நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல மிளகாய் அதையும் போட்டுக்கங்க. பச்சை மிளகாய் போட்டாச்சு. நல்லா எல்லாம் எண்ணெயில் வந்து இது பண்ணும்போது இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்ச பல்லாரி எடுத்து எண்ணெயில் போட்ட வேண்டியதுதான். போட்டு அது கூட கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து லெமன் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிக்கங்க. நல்லா கிளறி விடுங்க. அந்த வந்து வெங்காயம் வந்து அப்படியே ஒரு பொன் நிறம் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வந்து வதங்க விடணும். எந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்குதோ அதுதான் நம்மளுக்கு வந்து உண்மையான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிடணும். அது பொன் நிறம் ஆகணும் அந்தளவுக்கு. பாருங்கள் அதோடய கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம பிரியாணி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு பிளேட்டில் பிரியாணி மசாலாவை நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி மசாலாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் வெங்காயம் எப்படி பொன்னிறமாக நல்லா ஆயிடுச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்ட பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நல்லா இதுவாகிடுச்சு, வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுக்கு அரைச்சி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டியதுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா வந்து மணமாக இருக்கும் பிரியாணி. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் வந்து இதுவாகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம ரம்பல் எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ரம்பலையை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ரம்பலையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. எப்படி கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே தனியாக பிரியாணிக்காக மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல பிரியாணி மசாலா, அதை ஆட் பண்ணுறோம். பிரியாணி மசாலா போட்டாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம வந்து பிரியாணி மசாலா போட்டால் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டையும் தனியாக கழுவி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து மசாலா கூட போட்டு நல்லா வரவணும். நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த வேக வச்சுட்டு மட்டன் வேக வச்சுட்டு தண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம வந்து அரிசிக்கு அந்த இந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்து வச்சுருந்தோமோ அதே அளவு தண்ணி எடுத்துக்கினா போதும். கரெக்டாக அந்த எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு கப்பு வந்து பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா அதே அளவு தண்ணி தான், கூட எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து அதுலேயும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல மட்டன் அதை போட வேண்டியதான். போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டாச்சு. இப்போ லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு.
நல்லா நல்லா விரைய விடுங்க. இனிமேல் இது வந்து கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி ஏற்கனவே எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அது நல்லா தண்ணி வடிச்சுட்டு அந்த அரிசியை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நல்லா கொதிச்சு வரும்போது தான் அரிசியை போடணும். அரிசி போட்டாச்சு, நம்ம கிளறி விடுறோம். ஆமாம், அரிசி போட்ட அப்புறம் கொதிக்கும் நல்லா. இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தம்முக்கு போடுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிரட்டையெல்லாம் எடுத்து மேலே மூடி மேலே வச்சு பற்ற வச்சு வச்சாச்சு. அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். 20 நிமிஷம் தம்மில் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரியாணி. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல தோணும், அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், தம்முக்கு போட்டு எப்படி கரெக்டாக தண்ணி அளவு எப்படி வந்திருக்கு, அப்படியே உதிரும் அந்தளவுக்கு இருக்குது பிரியாணி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா போதும், நம்ம வந்து ஹோட்டலுக்கு போக தேவையே கிடையாது. வீட்டிலேயே சுவையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி செஞ்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் தட்டி விடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சமையல் ரெசிபிஸ் எல்லாம் கிடைக்கும்.